Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சீதா, இங்க பாரு. சீதா, இங்க பாருன்னு சொல்றேன்ல, அல்லாத உக்கர் உக்கர். எனக்கு பசியுது மாமா, சாப்பிட்டுறேன். தப்புதான், நான் பண்ணது தப்புதான். என்னதான் காரணம் சொன்னாலும் நாங்க வந்திருக்கணும்ல. சரி சரி விடு சீதா, இத பத்தி இனிமே நாம பேச வேண்டாம். என்னோட ஒரே பயம் என்னன்னா, இப்படி சின்னதா ஆரம்பிக்கிற பிரச்சனை எங்கேயோ போய் பெருசா முடிச்சிருமோன்னு தான். எல்லாரும் என்கிட்ட வந்து உங்க புருஷன் உங்க மேல கோவப்பட்டது இல்லையா, சண்டை போட்டது இல்லையான்னு கேக்கும் போதெல்லாம் எனக்கு பெருமையா இருக்கும். அந்த மாதிரி யாரோட கண்ணுதான் நமக்குள்ள இப்படி பிரச்சனை வந்திருக்கு போல. சரி போதும் விடு. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அதே நேரத்துல உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? உமா அவங்க அப்பாவ வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டா. என்ன சீதா சொல்ற? ஆமாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? யாரு இவ? இவ அவங்க அப்பா வெளில போக சொல்லிட்டாளா? அற்புதம், அற்புதம். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? ரவிக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டாளா? அடற, அட்டகாசம் அட்டகாசம். இதெல்லாம் என்ன நம்ப சொல்ற? அத்தனையும் டிராமா சீதா. ஏன் சீதா இதெல்லாம் இன்னுமா நம்பிட்டு இருக்க? இதாங்க இந்த ஒரு விஷயத்துலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர்றதே. ஏன் தப்பு பண்றவங்க யாரும் திருந்தவே மாட்டாங்களா, இல்ல திருந்தவே கூடாதா? அவங்க திருந்துட்டாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை, அவங்க திருந்தவே மாட்டாங்கங்கிறது உங்களோட நினைப்பு. இதுலதான் நமக்கு பிரச்சனை வர்றதே. சீதா, மனுஷன் தப்பு செய்யறதும் செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்துறதும் சகஜம்தான். ஆனா காரண காரியம் எதுவும் இல்லாம திடீர்னு திருந்துறான் பாரு, அது அவன் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண போறான்றதுக்கான அறிகுறி. மலரு, ரேவதி, இப்ப உமா, இவங்கெல்லாம் அப்படியே சொல்லி வச்ச மாதிரி வரிசையா திருந்திட்டு வர்றாங்களாம். நாளைக்கு பாரு, ராஜா ஒரு கான்செப்டோட வருவான். ஃப்ராடுங்க, ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முறை பிள்ளைங்களை பத்தி அப்படி பேசாதீங்க. அம்மா, என்னம்மா இப்படி போயிட்டு வரதுக்குள்ள என்னம்மா அத்தையை திட்டி வச்சுக்கிறீங்க, அவங்க கோஸ்ட் போறாங்க, என்னம்மா? டேய், ஏண்டா எப்படி இருக்கா? என்ன கேட்டா? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. என்னாச்சு மாப்ள? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாப்ள, நியாயத்தை கேட்டுட்டு இருந்தேன். யாரு நீங்க? என்னங்க ஏ, எங்க அம்மா நியாயத்தை கேட்க கூடாதா? என்ன நியாயத்தை கேட்டீங்க? நம்ம கைய வச்சு நம்ம கண்ணை குத்துறாங்க, அது நியாயமானு கேட்டேன். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே ஒண்ணு, அவனையே கேளுங்க. டேய், என்னடா பண்ண? பாட்டிக்கு சாக்லேட் கொடுத்தேன், அந்த பாட்டி எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சண்டை போடுறாங்க. நம்ம பாட்டி பாவம். ஏன் அத்த, ஒரு ரூபாய் சாக்லேட்டுக்காகவா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மாப்ள, அவங்க வேணும்னு உங்க பிள்ளையோட மனசை மாத்தி எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. நான் பேராண்டி பேராண்டி நான் அவனை கொஞ்சிட்டு இருக்கேன், அவன் என்னடனா பாட்டி பாட்டின்னு அங்க போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. என்ன அர்த்தம்? நீங்க சரி இல்லன்னு அர்த்தம் மாப்ள.
நாலு சாக்லேட் அவன் வாங்கிட்டு வந்தா அது அவனுக்கே தெரியாம திருடி மூணு சாக்லேட் நீங்களே புடிங்கிறீங்க. அவனுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எதுவும் வாங்கி வச்சா அது அப்படியே டப்பாவில் எடுத்து வாயில கவுத்துக்க வேண்டியது. அவனுடைய கணக்கு நோட்டை எடுத்து வச்சு எட்டு புள்ளி கோலம் போட வேண்டியது. கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம வாசல்ல வெத்தலை போட்டு துப்ப வேண்டியது. தலைய சுரிஞ்சிட்டு இருக்கிறது. நாய கண்டா கல் எடுத்துட்டு துரத்திட்டு போக வேண்டியது. இப்படி இருந்தா அவன் எப்படி உங்களை மதிப்பான்? அப்போ உங்க அம்மா தான் உனக்கு பாட்டி, அப்ப நான் இல்ல, அப்படிதானே? இங்க பாருங்க, எனக்கும் அவங்களுக்கு நடுவுல ஆயிரம் பிரச்சனை இருக்கும். ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் நியாயத்தை தான் பேசுறேன். எங்க அம்மாவை பாருங்க, நான் எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் என் மேலதான் கோவத்தை காட்டுவாங்களே தவிர ஒரு நாள் கூட அந்த குழந்தை மேல கோவத்தை காட்டுறது கிடையாது. இந்த வீட்லயே விஜய் மேல உசுரா இருக்கிறது யாருன்னா அது எங்க அம்மா மட்டும்தான். என்னங்க என்னங்க, நீங்க பாட்டுக்கு என்னமா பேசுறீங்க? ஏய், நான் உண்மையதான சொல்றேன் இல்லன்னு சொல்றியா? இங்க பாரு, எனக்கு அவங்கள பிடிக்காது. அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்றது வேற விஷயம். ஆனா விஜய் கொண்ணுனா அவங்க உசுர கொடுப்பாங்க. உங்க அம்மா கொடுக்குமா? நானே இந்த பேஜரை வச்சுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், அது உங்களுக்கு பிடிக்கலையா? இன்னொரு தரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்க அம்மாவை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. விஜய் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு என்கிட்ட பிராது கொண்டு வரக்கூடாது, புரியுதா? உங்களை பாட்டின்னு அவன் கூப்பிடணும்னா முதல்ல அவனுக்கு ஒரு பாட்டி மாதிரி நீங்க நடந்து காட்டுங்க. எப்படி மாப்ள? இந்த வீட்டுல விஜய்க்கு எங்க அம்மா தான் எல்லாம். அடுத்துதான் மத்தவங்க எல்லாரும், அது நானா இருந்தாலும் சரி. இன்னொரு வாட்டி சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.